தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். இன்று வாரத்தினுடைய முதல் நாள் திங்கட்கிழமை 7ஆம் தேதி மார்கழி மாதம் 2020 ஆம் ஆண்டு. இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் நாங்கள் இன்றைய பார்வை நிகழ்ச்சியூடாக சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளிலும் 3 பத்திரிகைகள் வழமை போல வலம்புரி, உதயன், தினக்குரல் பத்திரிகைகள் கைகளிலே கிடைக்க பெற்றிருக்கிறது. இந்த செய்திகளை நாங்கள் உங்களூடாக பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். எனவே இந்த செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற செய்திகள் நேயர்களுக்கு புரிந்திருக்கும். அதிகப்படியாக பத்திரிகைகளில் இன்றைய தினம் பிரசுரிக்கப்பட்ட செய்திகள் பிறவி புயலும் அதைத் தொடர்ந்து வருகின்ற மழைகளும் தான் இன்றைய செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் பிற்பகலில் இருந்து இரவு வரை கொட்டி தீர்த்திருக்கிறது மழை. கிட்டத்தட்ட 110.5 மில்லிமீட்டர் அளவுக்கு யாழ்ப்பாணத்தில் மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முல்லைத்தீவு, கிளிநொச்சி போன்ற பல மாவட்டங்களிலும் வடக்கு கிழக்கில் மழை வீழ்ச்சி அதிகமாக பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 76 குளங்கள் வான்பாய்ந்திருக்கின்றன முல்லைத்தீவு மாவட்டத்தில். இவ்வாறு பல நிறுத்தங்கள் யாழ்ப்பாண நல்லூர் பிரதேசங்களிலும் கூட தெற்கு வீதிகளில் காணப்படுகின்ற பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது. அருகில் உள்ள பாடசாலைகளுக்குள் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். சிலர் துயரங்களை அனுபவித்துக் கொண்டே தங்களுடைய வீடுகளில் இருக்கின்றனர். இவ்வாறாக பலவாறான செய்திகளை நாங்கள் இந்த பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கனமழையானது வந்து வருகின்ற புதன்கிழமை வரை, இன்றிலிருந்து இந்த 3 நாட்களுக்கு என்றால் புதன்கிழமை வரை தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாவன பிரதீபராஜ் அவர்கள் ஆர்வம் தெரிவித்திருப்பதையும் நாங்கள் இந்த செய்திகளூடாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இனி நாங்கள் செய்திகளுடைய பிரதான தலைப்புச் செய்தியை வலம்புரி பத்திரிகையில் பார்க்கலாம். எதிர்வரும் புதன்கிழமை வரை வடக்கு மாகாணத்தில் கனமழை தொடரும். யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை விரிவுரையாளர் நாவண்ணா பிரதீபராஜா எச்சரிக்கை என்ற செய்தியினுடைய விரிவை நாங்கள் பார்த்தால், மன்னார் வளைகுடா பகுதியில் வலுவிழந்து தாளமுக்கமாக மாறியிருக்கும் புரேவி புயலினால் எதிர்வரும் புதன்கிழமை வரையில் மழையுடன் கூடிய காலநிலை நீடிக்கும் என பல்கலைக்கழக புவியியல் துறை விரிவுரையாளர் நாவண்ணா பிரதீபராஜா சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இன்று தொடக்கம் யாழ்ப்பாணம், மன்னார் மாவட்டங்களிலும் பரவலாக வடமாகாணம் முழுவதிலும் கனமழை பெய்யும். எனவே பொதுமக்கள், குறிப்பாக தாழ்நில பிரதேசங்களில் வாழ்பவர்கள் அவதானமாக இருக்குமாறு அந்த செய்தியில் காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்று அவசரமாக நேற்று மாலை வடமாகாண ஆளுநர் பிஎஸ்எம் சார்ல்ஸ் அவர்களால் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ள மையம் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதேபோல் யாழ் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் கணபதி பிள்ளை மகேசன் அவர்கள் தெரிவித்த கருத்து ஒன்று காணப்படுகிறது. மக்களின் பொறுப்பற்ற செயற்பாடுதான் யாழ்ப்பாணத்தில் வெள்ளத்திற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். யாழ் மாவட்ட மக்கள் சமூக அக்கறையோடு செயற்படும் போது வெள்ள நிலைமையை கட்டுப்படுத்த முடியும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த அனர்த்தத்திற்கு மக்கள்தான் காரணம் என்ற வகையில் அவருடைய செய்தி காணப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது சம்பந்தமாக ஆராய்கின்ற விசேட கூட்டம் ஒன்று நேற்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் ஏற்பாட்டில் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தலைமையில் யாழ் மாவட்ட செயலக கேட்பொரு கூட்டத்திலே இக்குறித்த கூட்டம் இடம்பெற்றதாக அறிய முடிகிறது. கூட்டம் தொடர்பில் அரசாங்க அதிபர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், யாழ்ப்பாண மாவட்டத்தில் பிறவி புயல் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து அதனுடைய தாக்கத்தை மதிப்பீடு செய்வதற்கும், அதேபோல் இயல்பு நிலையை மீள கட்டி எழுப்புதல் நிவாரண நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக நேற்று ஒரு அவசர கலந்துரையாடல் ஒன்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றதாக அறிய முடிகிறது. குறிப்பாக நீர் வடிந்து ஓடாத நிலைமை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. இதற்கு உள்ளூராட்சி சபை முயற்சி எடுத்தும் அதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு இன்மை காரணமாக, மக்களின் சமூக அக்கறையற்ற செயற்பாடு காரணமாக இந்நிலைமை ஏற்பட்டிருப்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொதுமக்களின் உள்ளூர் அதிகார சபையினருக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். கழிவுப் பொருட்களை வீசுதல், வடிகால்களை மூடுதல் அல்லது தேவையற்ற பொருட்களை பொது இடங்களில் வீசுதல் போன்ற செயற்பாட்டை மேற்கொள்ளும் காரணத்தினாலும் வடிகால்களை சட்டவிரோதமாக தடுப்பதும் வெள்ள நீர் தேங்கும் அவல நிலையை ஏற்படுத்துகிறது. இந்த விடயத்தில் யாழ் மாநகர சபை மற்றும் மாநகர உத்தியோகத்தர்கள் இடர் ஏற்பட்டுள்ள பகுதிகளில் அதனை செயற்படுத்தியதை காணக்கூடியதாக உள்ளது. இதற்கமைவாக இயற்கையாக வெள்ள நீர் வழிந்துவிடக்கூடிய வடிகால்களையும் அதேபோல் வீதிகளை அமைக்கும் போதும் விசேட கவனம் எடுத்து அதை பராமரிப்பதற்கும், வெள்ள வாய்க்கால் மூடப்படாது அவற்றை தடுப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். யாழ் மாநகர சபை இந்த விடயங்களை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் போது வெள்ள நிலைமையை சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற செய்தி அங்கே நிறைவு பெறுகிறது. இது உண்மையில் நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டிய ஒரு செய்தி தான் காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்தினுடைய பல முக்கியமான நகர்பகுதிகள் மற்றும் பல இடங்களில் இருக்கக்கூடிய வாய்க்கால்கள் கழிவுகளை கொட்டக்கூடிய ஒரு இடமாக
காணப்படுவது ஒரு கவலைக்குரிய செய்தியாக இருக்கிறது. கழிவுகள் கொட்டப்படுவதும் அல்லது வாய்க்கால்களை மறித்து மதில்கள் கட்டப்படுவதும் கட்டடங்கள் கட்டப்படுவதும் ஒரு பாரிய பிரச்சனையாக யாழ்ப்பாணத்திலேயே அமைந்திருக்கிறது. இயற்கையாகவே ஓடக்கூடிய வெள்ளநீர் ஓடக்கூடிய இடங்களில் கழிவுகள் தான் அதிகமாக இருக்கிறது. கழிவுகளை கொண்டே கொட்டுகிறார்கள். அதே போல் வந்து வாய்க்கால்களை மூடுகின்ற தண்ணீர்களை வெள்ளநீர் ஓட விடாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை செய்கிறார்கள். அவர்களுடைய மனதில் இருப்பது என்னவென்றால் அது வாய்க்கால் தானே, அதிலே போட்டு விடுவோம். இவ்வளவுத்துக்கு வந்து வடக்கு கிழக்கில் மழை வரும், வடக்கில் வந்து இவ்வளவு ஒரு அனர்த்தம் ஏற்படும் என்று மக்களுடைய மனதில் இருக்காது. இருந்தாலும் இருக்காது என்பதற்காக இவ்வாறான தப்பை செய்ய முடியாது. எனவே மாநகர சபை சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் மாவட்ட செயலருடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. எனவே மக்களும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து, சமூக பொறுப்பை உணர்ந்து செயற்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் வெள்ளம் வருவது சாதாரண விடயமல்ல. வெள்ளம் வழிந்தோடினாலும் அதனுடையான தொற்று நோய்கள் வந்து அதிகமாக எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். எனவே தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இயல்பு நிலை முற்றாக பாதிக்கப்படுகிறது. அன்றாட வசதிகள் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் தவிக்கக்கூடிய மக்கள் வந்து உண்மையிலேயே மிகவும் மனதிற்கு கஷ்டமான விடயங்களாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல பதிவுகள். எனவே இதற்கு சரியாக நாங்கள் வெள்ள வாய்க்கால்களை சரியான முறையில் சீரமைப்பது கூட முக்கியமான விடயம். உச்சக்கட்ட ஒரு பிரச்சனையை நாங்கள் எதிர்கொண்டோம். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் விடுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. உண்மையில் அந்த மருந்துகள் பல பயன்பாட்டுக்கு உகந்தவையாக இல்லாமல் மாறியது எல்லாம் கவலையான விடயங்கள். அடிப்படை தேவைகளில் முக்கியமான மருத்துவ தேவை கூட யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் விடுதிக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது என்ற விடயம் நான் பார்க்கின்ற பொழுது ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. சாதாரணமான மழை பெய்கின்ற பொழுதே அங்கு வெள்ளம் நீர் நிற்கிறதாம் என்ற விடயம் சொல்லப்பட்டது. அப்பொழுதே அதை கவனத்தில் எடுத்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கலாமோ என்றொரு வினா எங்களுக்குள்ளே எழுந்தது. அதை மேற்கொண்டிருந்தால் இந்த அர்த்தம் தவிர்க்கப்பட்டிருக்க கூடுமோ என்றொரு நிலைமையும் காணப்பட்டது. அதே போல் வந்து அதிகமாக இந்த வாய்க்கால்கள் வெள்ள நீர் ஓடுகின்ற வாய்க்கால்களில் கழிவுகள் கொட்டப்படுவதும் கட்டிடங்கள் கட்டப்படுவதும் அதை மறித்து பல இடங்களில் கூட சொல்லப்பட்டது. குருநகரில் கூட மாநகர சபையினர் போய் அந்த விடயத்தை சில இடங்களில் ஆராய்ந்தார்கள். மக்களுடைய எதிர்ப்பினால் அவர்கள் மீண்டும் திரும்பி வந்தார்கள். அவகாசம் ஒன்றை கொடுத்தார்கள் அதை அகற்றுமாறு. அந்த விடயம் என்னவென்று நாங்கள் மீண்டும் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இல்லை. தொடர்ந்தும் அவற்றை நாங்கள் பார்க்க முனைகிறோம். இவ்வாறு வெள்ள அனர்த்தங்கள் தந்த பாடங்கள், கற்றுத்தந்த பாடங்கள் நிறைய இருக்கின்றன. எனவே இந்த அனர்த்தங்களில் இருந்து நாங்கள் புதன்கிழமை வரை மழை வீழ்ச்சி தொடரும் என்பதால் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்பதால் நாங்கள் இருக்கின்ற அந்த காலங்களுக்குள் இப்பொழுதெல்லாம் மழை இல்லை, இன்று காலை மழை இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. அதை பயன்படுத்தி வெள்ள நீரை வழிந்தோடச் செய்வதற்கான நடவடிக்கைகளை விரைவாக செய்ய வேண்டியது எல்லோருடைய பொறுப்பு. அவர்கள் செய்வார்கள், இவர்கள் செய்வார்கள் என்று இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைத்து செய்வதானது எங்களுக்கான மேலும் வருகின்ற இடர்களை தவிர்ப்பதற்கான சமிக்ஞையாக அமையும். அடுத்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட பாடசாலைகளுக்கு இன்றும் விடுமுறை என்ற தலைப்பிலான செய்தி. யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் பாடசாலைகளுக்கு இன்று டிசம்பர் 7 திங்கட்கிழமையும் விடுமுறை வழங்கப்படுவதான ஒரு செய்தி தான் காணப்படுகிறது. மழை காரணமாக இதை வந்து PSM சார்ல்ஸ் அறிவுறுத்தியுள்ளார். வடமாகாண ஆளுநர் சீரற்ற காலநிலை தொடர்பாக கல்வி அதிகாரிகளுடன் நடாத்தப்பட்ட கலந்துரையாடலின் பின்னர் தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டது. இது நேற்று நள்ளிரவு சமூக வலைதளங்களூடாகவும் இந்த செய்திகள் பகிரப்பட்டன. இருந்தாலும் நான் வருகின்ற பொழுது சில மாணவ மாணவிகள் பாடசாலை சீருடையுடன் நான் பார்த்தேன். நடக்கின்ற பிந்திய செய்திகளை அவர்கள் பார்வையிடாதவர்கள் பாடசாலை இல்லை என்ற விடயத்தை தெரியாமல் வந்திருக்கலாம் என்ற விடயம் என்ன தோன்றினது. அதே போல் மற்றொரு செய்தியாக நாங்கள் பார்த்தால் வவுனியாவில் அண்மையில் நீரில் மூழ்கிய மாணவன் சடலமாக மீட்கப்பட்டான். வெள்ளம் பார்ப்பதற்கு சென்ற மாணவன் நாங்கள் செய்தியை பகிர்ந்திருந்தோம், பார்க்கலாம். வவுனியா பேராற்றில் காணாமல் போன மாணவரின் சடலம் நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளது. கடந்த 2 முன்னர் அந்த மாணவன் வெள்ளம் பார்ப்பதற்காக சென்றிருந்தான் என்றொரு, அதாவது பேராறு நீர்த்தேக்கத்தை பார்வையிடுவதற்காக வவுனியா விபுலானந்த கல்லூரி மாணவன் தீனா தனுசன் நண்பர்களுடன் சென்றிருந்தான். இந்நிலையில் நீரில் எடுத்துச் செல்லப்பட்ட குறித்த மாணவன் பலத்த தேடுதலின் போதும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து தேடினார்கள், கண்டுபிடிக்கப்படவில்லை. நேற்று காலைதான் சடலம் நீர்ப்பகுதியில் மிதந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. இது செய்திகள் எங்களுக்கு வாசிக்கின்ற பொழுதே மிக மிக கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மனநிலையில் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு எங்களுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம், ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தி, யாழ்ப்பாணம் கிளிநொச்சிக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதாம். வளிமண்டல உயர் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ள வளிமண்டலவியல் திணைக்களம்
மக்களை அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது. பொதுவாக வடமாகாணம் முழுவதும் மலைவீழ்ச்சி பதிவாகும் என கூறியிருக்கும் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பெச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ள பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சி பதிவாகும் எனவும் பொதுமக்கள் இடி மின்னல் மற்றும் பலமான காற்று குறித்து அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் திறந்த வழிகளில் பயணிப்பதை ஓரளவு தவிர்த்துக் கொள்ளுங்கள். தாழ்வான பிரதேசங்களுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அடிப்படை தேவைகள் இன்றிய பல விடயங்களுக்காக மக்கள் வெளியில் வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. புதினம் பார்த்தல் என்றொரு விடயம் இருக்கிறது இல்லையா அங்கும் அவர் மத்தியில். எனவே அந்த விடயத்திற்காகவும் பலர் வருகின்றார்கள். புதினம் பார்ப்பதும் என்ற விடயத்திற்காக அதை முற்றாக தவிர்த்துக் கொள்ளுங்கள். அது ஆபத்தில் முடியும். அன்றாடம் நாங்கள் செய்திகளில் பார்க்கின்றோம், அவ்வாறு புதினம் பார்ப்பவர்கள் தான் சடலமாக மீட்கப்படுகின்றார்கள், வெள்ள நீர்கள் சிக்கியிருக்கிறார்கள். இவ்வாறு நாங்கள் செய்திகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த நிலைமையை தவிர்த்துக் கொள்ளுங்கள், புதினம் பார்ப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், பாதுகாப்பாக இருங்கள். அந்த விடயத்தை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் பட மாகாணத்தில் யாழ்ப்பாண முக்கிய சிவப்பு வலயமாக பிடகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் யாழ்ப்பாணத்தில் நேற்றும் கடும் மழை பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது என்ற ஒரு செய்தி. யாழ்ப்பாணத்தில் நேற்று மாலை தொடக்கம் பெய்து வரும் கடும் மழை காரணமாக மீண்டும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே வெள்ள பாதிப்பை எதிர்கொள்ளாத பகுதிகளும் வெள்ள பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. யாழ்ப்பாண நகர்பகுதியில் பல விற்பனை நிலையங்களுக்குள்ளும் மீண்டும் நீர் புகுந்துள்ளதாம். அதேபோல நல்லூரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிலும் அதிக நீர் தேங்கியிருந்ததாக அறிய முடிகிறது. கொக்குவில், கோண்டாவில், தாவடி, நல்லூர், கல்வியங்காடு, சாவகச்சேரி உட்பட்ட பகுதிகளிலும் கடும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சில பகுதிகளில் இருந்து மக்கள் உறவினர்களின் வீடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். தீவிர மழை பெய்வதற்கான காலநிலை தொடர்ந்தும் காணப்பட்டு வருகின்ற நிலையில் மக்களை அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்ட ஒரு செய்திதான் அந்த செய்தியாக காணப்படுகிறது. என்னை குறிப்பிட்டது போல முக்கியமான பல இடங்கள் சொல்லப்பட்டது, அவை மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ற இடங்கள் சொல்லப்படுகிறது. எனவே கடும் மழை பதிவாகிய கோண்டாவில், இருபாலை, கொக்குவில், தாவடி, நல்லூர், கல்வியங்காடு, சாவகச்சேரி ஆகிய இடங்களில் தான் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவாக இருக்கிறது என்ற செய்தியை காணப்படுகிறது. இவை இன்று நாங்கள் காற்று மழை சம்பந்தமாக பார்த்த செய்திகளாக இருக்கிறது விளம்பர பத்திரிகையில். அதேபோல் நேற்று பெய்த கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கியது யாழ்ப்பாண குடாநாட்டு. புகைப்படங்களில் பார்க்கின்ற பொழுது கால்நடைகள் மற்றும் வாகனங்கள் செய்வதறியாது அந்த இடத்திலேயே ஸ்தம்பித்து போயிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் மற்றும் ஒரு செய்தியை நாங்கள் பார்த்தால், புலோலியில் உயிரிழந்த முதியவருக்கு தொற்று இல்லை, இது கொரோனா சம்பந்தமான செய்தி. யாழ்ப்பாண பருத்தித்துறை புலோலியில் உயிரிழந்த முதியவருக்கு கொரோனா தொற்று இல்லை என யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் மருத்துவர் தன சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல மற்றொரு செய்தியாக நாங்கள் பார்க்கலாம், கிளிநொச்சியில் இளைஞனுக்கு கொரோனாவாம். கிளிநொச்சி பாரதிபுரத்தைச் சேர்ந்த 20 வயது இளைஞர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. முதலாவது தொற்றாளர் அடையாளம் காணப்பட்ட 11வது நாள் பெறப்பட்ட PCR மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட போதே இளைஞனுக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் மற்ற செய்திகளை பார்த்தால் இவைதான் என்று நாங்கள் பார்க்கக்கூடிய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது வலம்புரி பத்திரிகையில். கொரோனா சம்பந்தமான உயிரிழப்புகள் நேற்று 3 பேர் பலியாக இருக்கிறார்கள். நேற்று மட்டும் 686 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கத்தில் புரவி புயல், கடும் மழை, காற்று, வெள்ளப்பெருக்கு, அதன் ஊடாக வேறு வேறு தொற்று நோய்களும் உருவாகி கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் கொரோனாவும் தன்னுடைய வகைபாகத்திற்கு ஒவ்வொரு நாளும் 3 தொடக்கம் 5 பேர் வரை உயிரை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதேபோல் தொற்றாளர்கள் எண்ணிக்கையும் 500-600 தாண்டி நேற்று மட்டும் 686 தொற்றாளர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. முல்லைத்தீவில் தனிமைப்படுத்தலில் 3 பேருக்கு தொற்று என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் 292 பேருக்கான பரிசோதனைகள் இடம்பெற்றன. அவர்களில் முல்லைத்தீவு தனிமைப்படுத்த நிலையத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தான சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களில் ஏனையவர்களுக்கு தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்ததாக அந்த செய்தி நிறைவுறுகிறது. எனவே இந்த செய்திகளோடு நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் நினைக்கிறேன். உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வெள்ள நீர் தேங்கி நிற்கின்ற புகைப்படத்தோடு நான் நினைக்கின்ற யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியாக இருக்கவும் நினைக்கிறேன். கசூரியர் வீதி ஸ்டான்லி வீதி உட்படுத்திய ஒரு பகுதி வெள்ளக்காடாக இருக்கிறது. நிறுவனங்களுக்குள் எல்லாம் வெள்ளம் புகுகின்ற நிலை காணப்படுவதை நாங்கள் இந்த புகைப்படம் ஊடாக பார்க்கிறோம். செய்தி: கொட்டுகின்றது மழை, தத்தளிக்கிறது வடக்கு,
இதுதான் உதயன் பிரசுரித்த தலைப்புச் செய்தி. இன்னும் 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும், யாழ்ப்பாண நிலைமை கவலை, யாழ்குளின் நச்சிக்கு சிவப்பு எச்சரிக்கை. வடக்கு மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கடும் மழை வீழ்ச்சி கிடைத்து வரும் நிலையில் யாழ்ப்பாணம் உட்பட பல இடங்களில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. வடக்கில் பல கிராமங்கள் வெள்ளத்துக்குள் தத்தளிக்கின்றன. பிரேவி புயல் வடக்கை ஊடுருத்துச் சென்றுள்ள போதும் இன்னும் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சொல்லப்படுகிறது. நெற்செய்கையாளர்கள், மரக்கறைகள் தோட்டக்காரர்கள் மிகுந்த பாதிப்பை எதிர்கொண்டிருப்பதையும் நாங்கள் அறிய முடிகிறது. நிவர் புயலுடன் வடக்கு மாகாணத்தில் ஆரம்பித்த மழை வீழ்ச்சி புரேவி புயலுடன் தீவிரமடைந்திருக்கிறது. கடந்த நவம்பர் மாதம் 21 வரையில் நிவர் புயலுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திற்கு இந்த ஆண்டு கிடைக்க வேண்டியிருந்த மழை வீழ்ச்சி 46% கிடைத்திருந்தது. நிவர் மற்றும் புரேவி புயல்களால் கனமழை கிடைத்ததை அடுத்து யாழ்ப்பாணத்திற்கு இந்த ஆண்டிற்கான சராசரி மழை வீழ்ச்சி கிடைத்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நிவர் புயல் கடந்த பின்னரும் கனமழை தொடர்வதால் யாழ்ப்பாணம் உட்பட பல இடங்களில் தற்போது வெள்ள நீர் தேங்க தொடங்கியுள்ளது. அத்துடன் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்ற செய்திதான் பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பாடசாலைகளுக்கு லீவு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் 110.3 mm மழை வீழ்ச்சி பதிவாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் நேற்று பிற்பகல் 110.3 mm மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. நேற்று பிற்பகல் 2:30 தொடக்கம் இரவு 8:30 வரையான 6 மணித்தியாலங்களில் தான் இந்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் கொரோனாக்காவு 140, இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றால் மேலும் 3 உயிரிழந்தனர். மொத்த எண்ணிக்கை 140 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெள்ள இடருக்கு மக்களே காரணம், ஒரே போடு போட்டார் மாவட்ட செயலர் செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கணும். மக்களுடைய சமூக பொறுப்பேற்ற தன்மை காரணமாக வெள்ள வாய்க்கால் ஓடுகின்ற வாய்க்கால்களில் கழிவுகளை கொட்டி வாய்க்கால்களை மறித்து செய்கின்ற சமூக பொறுப்பேற்ற செயலாளர் தான் வெள்ளம் இவ்வளவுக்கு இடரை ஏற்படுத்தியது என்று மாவட்ட செயலர் கணபதி பிள்ளை மகேசன் அவர்கள் சொன்னபடியும் இங்கே பதிவாகி இருக்கிறது. திட்டமிடலின்மைதான் வெள்ளத்திற்கு காரணம், சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்களாம். யாழ்ப்பாண நகர்ப்பகுதியிலும் நகரை அண்டிய பகுதிகளிலும் வெள்ள நீர் தேங்கி நிற்பதற்கு சரியான திட்டமிடல் இல்லை என்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த திட்டமிடல் இல்லாத அபிவிருத்தி பணிகளும் காரணம் என்று சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அது என்னவோ உண்மையாகத்தான் இருக்கிறது. தற்போது வடக்கின் கனமழை பெய்து வரும் நிலையில் வடக்கின் பல இடங்களில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தின் நகர்ப்பகுதியிலும் அதனை அண்டிய பகுதிகளிலும் வெள்ளம் தேங்கியுள்ளது. அபிவிருத்தி நடவடிக்கைகளில் சரியான திட்டமிடலின்மையே இந்த வெள்ள இடருக்கு காரணம் என்று சமூக ஆர்வலர்கள் பலரால் சுட்டிக்காட்டப்படுகிறது. வீதி அபிவிருத்தியின் போது நிலமட்டத்தை விட உயரமாகவே வீதிகள் அமைக்கப்படுகின்றன. அதனால் வீதியின் ஒரு புறத்தில் இருந்து மறுபுறத்திற்கு வெள்ள நீர் செல்வது தடைப்பட்டுள்ளது. பல வீதிகள் சீரமைக்கப்பட்டுள்ள போதும் அதன்போது வடிகால் அமைப்பு தொடர்பில் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. அதனால் நீரோடும் பாதைகள் தடைப்பட்டு வெள்ளம் தேங்க ஆரம்பித்துள்ளது என்று சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதே நேரம் ரயில் பாதைகளும் அவ்வாறே நிலமட்டத்தில் இருந்து உயரமாக அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றாலும் நீரோட்டம் தடைப்படுகிறது. அதனால் வெள்ள நீர் குடியிருப்புகளுக்குள் தேங்கும் நிலை காணப்படுகிறது என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. சட்டவிரோத கட்டுமானங்களாலும் நீரோட்ட பாதைகள் தடைப்பட்டுள்ள அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் உள்ள குளங்கள் நீண்டகாலமாக தூர்வாரப்படாதுள்ளமையும் இந்த வெள்ளிடருக்கான காரணம் என்று சமூக ஆர்வலர்களால் சுட்டிக்காட்டப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் நகர்ப்பகுதியிலும் அதை அண்டிய பகுதிகளிலும் உள்ள குளங்கள் பல ஆண்டுகளாக தூர்வாராத நிலையில் உள்ளன. அதைவிடவும் சில குளங்கள் திட்டமிட்டு தூர்க்கப்பட்டுள்ளன. இவையும் வெள்ளிடருக்கு காரணமாக உள்ளது என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியவை 100% உண்மையாகத்தான் இருக்கிறது. ஒன்று செய்கின்ற பொழுது அதனால் ஏற்படுகின்ற மற்றிய விளைவுகளை யாருமே எதிர்பார்ப்பதில்லை, செய்வதில்லை. அதனால் வந்த விளைவு தான். குறிப்பாக வீதிகள் அமைக்கின்ற பொழுது நாங்கள் யோசிப்போம், நாங்கள் போகின்ற பொழுது நன்றாக இருக்கும், ஆனால் 2 பக்கம் உள்ளவர்களுடைய காணிகள் வீடுகளுக்குள் பார்த்தால் பரிதாபமாகத்தான் இருக்கும். எனவே அந்த திட்டமிடல் வந்து இல்லாதது ஒரு காரணம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேபோல் தண்டவாளங்கள் மிக நிலத்தடையிலிருந்து பல உயரங்களுக்கு அமைக்கப்பட்டதால் 2 பக்கங்களிலும் வந்து உள்ளவர்கள் பாதிக்கப்படுவதையும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேபோல் வந்து கட்டிடங்கள் அமைத்தல் நிர்மாண பணிகள் அவை கூட காணப்படுகிறது, முக்கியமான ஒரு காரணமாகத்தான் இருக்கிறது. எனவே எல்லாமும் திட்டமிடாதப்படியினால் இவ்வாறான நிலைமையை நாங்கள் சிக்கி தவிக்கிறோம் என்பதுதான் அந்த செய்தியினுடைய சாராம்சம். அதே போல் மற்றொரு செய்தியாக, முன்னுள்ள வழி லாக்டவுன் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டு. அந்த செய்தியை பார்க்கலாம். அட்டுழுகமவை போன்று கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ள பகுதிகளிலும் மக்கள் வந்து
ஒத்துழைப்பு குறைவாக காணப்படுகின்ற பகுதிகளிலும் தனிமைப்படுத்தல் என்பதை தாண்டி குறுகிய காலத்திற்கு போலீஸ் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இதே தொடர்பில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பணிப்பாளர் வைத்தியர் ஹரித அழுத்கே தெரிவித்துள்ளதாவது, ஆரம்பத்தில் அபாயமற்ற பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்ட மாவட்டங்கள் மற்றும் மாகாணங்களில் கூட தற்போது கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் இனங்காணப்படுகின்றார்கள். கிழக்கில் சம்மாந்துறை மற்றும் அக்கறை பெற்று புத்தளத்தில் சில பகுதிகள், இரத்தினபுரி மத்திய மாகாணத்தில் கண்டி மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களில் தொற்றாளர்கள் இனங்காணப்படுவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. முழு நாட்டிலும் உள்ள மொத்த தொற்றாளர்களில் 30% அதிகமான ஒரு கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளிலும் உள்ளனர். இதிலிருந்து இங்கு பெரும் அவதானம் காணப்படுகிறது என்பது தெளிவாகிறது. கொழும்பில் காணப்படுகின்ற அபாயத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கும் அதேவேளை புதிதாக பண்டாரகம அட்டுலகம பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள பரவலை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியமாகும். அவ்வாறு செய்தால் மாத்திரமே தொற்றாளர்கள் தொடர்பில் பொது சுகாதார அதிகாரிகள் மற்றும் பிரதேச மருத்துவ அதிகாரிகளுக்கு முறையான தீர்மானங்களை எடுக்க முடியும். அவ்வாறு இல்லை என்றால் பரவல் எந்த அளவிற்கு தீவிரமடையும் என கூற முடியாது என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சொல்லியிருப்பதானது அப்படியே கவனித்து விட்டு செல்லக்கூடிய செய்தி அல்ல. மிக ஆழமாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தியாக அது காணப்படுகிறது. சம்பந்தப்பட்டவர்கள் அதில் உரிய மாதிரி நடவடிக்கைகளை எடுத்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மக்கள் அனைவரும் விழிப்பாக இருக்க வேண்டும். சுகாதார நடைமுறைகள் எந்த நேரத்திலும் முக்கியம், கட்டாயம் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உண்மையான ஒரு விடயம், இன்று நான் அலுவலகத்திற்கு வருகின்ற பொழுது பல மக்கள் முகக்கவசம் அணியவில்லை. அதை நான் கண்ணூடாக பார்த்தேன். எனக்குள்ளே யோசித்தேன், எண்ணத்திற்காக நேற்று மழை வந்தபடியால் இன்று யாரையும் கொரோனா தொற்றாதோ என்றொரு கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. முற்றிலுமாக தவறானுடைய பலர் முகக்கவசங்கள் அணியவில்லை என்பது நான் கண்ணூடாக கண்டுபிடியும். அவ்வாறு இல்லாமல் ஒவ்வொரு கணமும் நாங்கள் முன்னுள்ள நபர் கொரோனா தொற்றுக்குள்ளானவர் என்பதை உணர்ந்து நாங்கள் செயற்பட வேண்டும். ஒவ்வொரு கணமும் எங்களுக்கு முன்னே இருக்கின்றவர்கள், அருகே இருக்கின்றவர் தொற்றாளர் என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதை தவிர இதிலிருந்து தப்புவதற்கு வேறொரு வழியும் இல்லை என்பதுதான் உண்மையான முடிவு. எனவே நாங்கள் முகக்கவசங்களை அணிய வேண்டும். அது மட்டுமில்லாமல் நாணயங்கள், நாணயத்தாள்களை பயன்படுத்துகின்ற பொழுது நாணயத்தாள்களில் அதிகமான நாட்கள் கொரோனா வைரஸ் உயிர் வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே குடும்பத்தில் எல்லோருமே பணப்புழக்கத்தை மேற்கொள்ளாதீர்கள். ஒருவர் முக்கியமான ஒருவர் அல்லது இருவர் பயன்படுத்துங்கள். பயன்படுத்தியவுடன் கைகளை நன்கு சவுக்காரமிட்டு கழுவிக்கொள்ளுங்கள். 20 வினாடிகள் சவுக்காரத்தை தொடுவதும் தண்ணீர் அப்படி ஒரு 5 செகண்டுக்குள் அந்த கழுவிலை நிறுத்தி கொள்ளாதீர்கள். 20 வினாடிகள் வடிவாக முறையாக கைகளை இடுக்குகள், மணிக்கட்டுகள், ரேகைகள் எல்லாம் படும்படி, உள்ளங்கைகள் எல்லாம் படும்படி நீங்கள் கைகளை கழுவிக்கொள்ள வேண்டும். சாக்கு போக்குக்காக எதையும் செய்யாதீர்கள் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. முகக்கவசங்களை அழைக்கின்ற பொழுதும் அது ஒரு முக்கியமான விடயம். தாடையிலே நீங்கள் முகக்கவசங்களை விடாதீர்கள் அல்லது கையிலே கொண்டு தெரியாதீர்கள். போலீசாரை கண்டவுடன், இராணுவத்தை கண்டவுடன் எடுத்து மாட்டாதீர்கள். முக்கியமாக உங்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் மற்றவர்களுக்காக கடமைக்காக செய்ய வேண்டாம் என்பதும் எங்களுடைய தாழ்மையான கருத்து. ஒன்று கூடல்கள் வேண்டாம் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வெள்ள நிறுத்தம் காரணமாக வெள்ளம் ஏற்பட்ட பொழுது அதை பார்வையிடுவதற்காக கூட்டம் கூட்டமாக செல்கின்றார்கள், செல்ஃபி எடுக்கிறார்கள். நான் நேரை கண்டபடியும் வெள்ளை வீதியில் நான் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு இடத்தில் வெள்ளை முனீஸ்வர கோயிலுக்கு முன்பதாக அச்சுவேலிக்கும் முனீஸ்வர கோயிலுக்கும் இடையில் உள்ள ஒரு இடத்தில் ஒரு வீதியில் ஆலயம் ஒன்று செல்கிறது. அந்த வீதியிலே வெள்ளம் தேங்கி நிற்கிறது. அந்த இடத்திலிருந்து செல்ஃபி எடுக்கிறார்கள். 2 பக்கங்களிலும் பள்ளம், அங்கே நீர் தேங்கி நிற்கிறது. வீதி ஒரு அடியா 2 அடி தான் அந்த வீதியினுடைய அகலமாக இருக்கும். அது நன்று பயிற்சியமானவர்களுக்கு, பழக்கப்பட்டவர்களுக்கு தெரியும் எது வீதி எது பள்ளக்காணி என்று. தெரியாத யாரும் புதிதாக போனால் நிச்சயமாக காயங்கள் ஏற்படும், ஆபத்துகள் ஏற்படும். எனவே அந்த நிலைமைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். சமூகத்தில் நாங்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. மழை வந்துவிட்டது என்பதற்காக கொரோனா மறைந்து விட்டது என்று அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. மிக மிக ஆபத்தான காலம். அடுத்த செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். குறைபாடுகளை நீக்க கோரி நாளை பணி புறக்கணிப்பாம். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க தெல்லிப்பளை கிளை அறிவித்திருக்கிறது என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை நிலவும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தரக்கூடியதாக செய்து தர கோரித்தான் அந்த பணிப்புறக்கணிப்பு வந்து இடம்பெறுவதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக 16 பக்கத்தில் அந்த செய்தி தொடர்கிறது. அதாவது குறைபாடுகளை நீக்கித்தாருங்கள் என்ற செய்தி.
பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நாளை நடத்தப்பட உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தெல்லிப்பளை கிளை அறிவித்துள்ளது. குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தரக்கோரி பல தலைவர்கள் வைத்தியசாலை நிர்வாகத்திடமும் பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்திடமும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதும் எந்த முன்னேற்றமும் இல்லை. அதையடுத்தே பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நடத்தும் தீர்மானம் எடுக்கப்பட்டது என்றும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. வைத்தியசாலையில் பணிபுரியும் மருத்துவர்களுக்கு தேவையான அளவு முகக்கவசங்கள், முக பாதுகாப்பு கவசம், பாதுகாப்பு அங்கி என்பன தெல்லிப்பளை வைத்தியசாலையில் இல்லை என்ற செய்தி வெளிப்படுத்தப்படுகிறது. வெளிநோயாளர் பிரிவில் போதுமான இடவசதியும் இல்லையாம். பார்வையிடும் பகுதி, நோயாளரை அனுமதிக்கும் பகுதி என தனித்தனியாக பிரிக்குமாறு கூறிய போதும் அது நிறைவேற்றப்படவில்லை. அதிதீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு ஆரம்பிக்கப்பட வேண்டிய உடனடி தேவை உள்ளது. அதற்கு நிரந்தரமான உணர்வழியியல் சிகிச்சை நிபுணர் நியமிக்கப்பட்டுள்ள போதும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்குரிய உணர்வழியியல் சிகிச்சை நிபுணர் விடுவிக்கப்படவில்லை. வவுனியா கல்வி வலைய பணிமனையில் நடந்த நிதி முறைகேட்டை காரணம் காட்டி எமது வைத்தியசாலை வைத்தியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பெனவும் வழங்குவதில் தேவையற்ற இழுத்தடிப்பு செய்யப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீண்டதொரு குறைபாடு இருப்பதாக நாங்கள் அந்த செய்திகளூடாக அறிய முடிகிறது. எனவே தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையினுடைய தேவைகளை சம்பந்தப்பட்டவர்கள் ஆராய்ந்து இந்த செய்திகளூடாக தீர்த்து வைப்பார்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அதே போல் மற்றொரு செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தி, வெள்ளம் அடித்துச் சென்ற மாணவன் சடலமாக மீட்பு. நாங்கள் செய்தியை பார்த்திருந்தோம். வவுனியா புதுக்குளத்தில் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட மாணவன் இரு தினங்களின் பின்னர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டான். ஆற்றை பார்வையிடுவதற்காக சென்றிருந்த மாணவனாக அந்த மாணவன் இருக்கின்றான். முச்சந்தை முரளியை காணவில்லை என்று யோசித்தேன். ஒரு சைட்டாக இருக்கிறார், ஒரு பக்கமாக இழுந்து கொண்டு வெத்தலை இடித்துக் கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் நல்ல ஆக்கள் கூடிட்டினம் போல, அதுதான் மழை இந்த கொட்டு கொட்டுது பாருங்கோ என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லவங்கள் இருந்தால் மழை பெய்யும் என்ற கருத்திற்கு இசைவாக அவருடைய கருத்து காணப்படுவது. நல்லவர்கள் இருந்தால் மழை பெய்யும், ஆனால் இந்த மலிவு அழிவை தருகின்றபடியால் நல்லவர்கள் அழிந்து போகட்டும் என்ற நிலையில் வருகிறதோ இல்லையோ என்றும் என்ன தோன்றுகிறது. சரி, அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் அவதானத்துடன் இருந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். இயக்கச்சிக்கு 5 பஸ்களில் போகும்புறை சிறை கைதிகள், யாழ் மக்களிடையே அச்சம் என்பது பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகிறது. உதயம் மற்றும் வலம்புரி பத்திரிகைகளில் அதற்கு செய்திகள் காணப்படுகின்றன. உதயம் பத்திரிகையில் காணப்படுகிறது போகும்புறை கைதிகள் கொடிகாமம் முகாமில் என்ற ஒரு செய்தி. ஆனால் வலம்புரி பத்திரிகையில் அது சம்பந்தமான செய்தி முற்பக்கத்திலே இல்லை, உட்பக்கங்களில் இருக்கமோ தெரியவில்லை. பார்க்கலாம் அந்த செய்திகளை. இயக்கச்சிக்கு 5 பஸ்களில் போகும்புறை சிறை கைதிகள். கண்டி போகும்புறை சிறைச்சாலை கைதிகள் 5 பஸ்களில் நேற்று காலை கொண்டுவரப்பட்டு இயக்கச்சி தனிமைப்படுத்த நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இவர்கள் அனைவரும் மகர சிறைச்சாலை, கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலை, மெகசின் சிறைச்சாலை, நீர்கொழும்பு சிறைச்சாலை, கேகாலி சிறைச்சாலை, அனுராதபுரம் சிறைச்சாலை ஆகிய சிறைச்சாலைகளில் இருந்தே அழைத்து வரப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. கைதிகள் 181 பேர் அழைத்து வரப்பட்டுள்ளனர். அவர்கள் இயக்கச்சி இராணுவத்தினரின் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட உள்ளனர். சக கைதிகள் கொரோனா தொற்றுக்கு இலக்காகியுள்ள நிலையில் இந்த கைதிகள் கொரோனா தொற்று சந்தேகத்தில் தனிமைப்படுத்தலுக்காக கொண்டுவரப்பட்டுள்ளனர். இவ்வாறு கொண்டுவரப்பட்ட அனைவரும் இயக்கச்சி தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் பாதுகாப்புக்காக யாழ்ப்பாணம் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் பலரும் அங்கே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்ற செய்தி தொடர்வதாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து அந்த செய்தியை பார்த்தால் இயக்கச்சியில் யாழ் மக்களிடையே அச்சம் என்ற செய்தி. நேற்று முற்பகல் 11:45 மணி அளவில் இயக்கச்சி இராணுவ முகாமிற்கு சிறைச்சாலை பஸ்களில் கொண்டுவரப்பட்ட அனைவரும் குற்றவாளிகளா அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அதாவது சந்தேக நபர்களா என்பது தொடர்பில் தெரியாத போதிலும் கைதிகள் என்பது மட்டும் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்ற செய்திதான் அந்த செய்தியாக காணப்படுகிறது. அதேபோல் மற்றொரு செய்தியாக, மழை காலநிலை புதன்கிழமை வரை தொடரும் வாய்ப்புள்ளது. காலநிலை அவதானி நாம் என்ன பிரதீபராஜா என்ற செய்தி காணப்படுகிறது. நாங்கள் செய்தியை பார்த்தோம். தொடர்ந்து கொட்டித்திருக்கும் கனமழை, வெள்ளத்தில் மிதக்கிறது யாழ் நகர். 75,000 பேர் பாதிப்பு, 2,000 வீடுகள் சேதம். நேற்றைய தினம் பார்த்திருந்தோம், 66 வீடுகள் முழுமையாகவும், 2,886 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமாக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் நேற்றைய தினம் பார்த்திருந்தோம் பத்திரிகையில். யாழ் மாவட்டத்தில் நேற்று பிற்பகல் முதல் கொட்டித்திருக்கும் கனமழையினால் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. யாழ்ப்பாணம் வெளிகாமம் தென்மராட்சியில் நேற்று பிற்பகல் 2:30 மணி தொடக்கம் இரவு 8 மணி வரையில் 150 மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக
வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. கிளிநொச்சியில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் தொற்றுள்ளமை நேற்று ஞாயிற்றுக்கிழமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆவணக்கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்தும் கொரோனா சம்பந்தமாக இரு கொத்தனைகள் உயர்கிறதாம். மேலும் 649 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பெயிலியகுட கொரோனா கொத்தனையுடன் தொடர்புடைய கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் பெயிலியகுட மற்றும் இனுவாங்குட கொத்தனை எண்ணிக்கையும் 24,000 தாண்டியுள்ளது. மரணங்கள் 140 உள்ளது என்று சொல்லி நாங்கள் பார்த்திருந்தோம். பிப்ரவரி நடுப்பகுதியில் தடுப்பூசி போடும் எதிர்பார்ப்புடன் இலங்கை இருப்பதாக ஒரு செய்தி. அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் நடுப்பகுதியில் உலக சுகாதார அமைப்பு அங்கீகாரம் அளித்த கொரோனா வைரசிற்கு எதிரான தடுப்பு மருந்து வழங்குவது குறித்து நம்பிக்கையை இலங்கை கொண்டிருக்க முடியும் என்று உற்பத்தி விநியோகம் மற்றும் மருந்தாக்கல் ஒழுங்கமைப்பு இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சனாஜிய சுமனா தெரிவித்ததாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. வடக்கில் நிலவும் சீரற்ற காலநிலை தொடர்பாக பிஎஸ்எம் சார்ல்ஸ் வடக்கு மாகாண ஆளுநர் அதை உறுதிப்படுத்தியுள்ளார். நேற்றிரவு 300 கோடி ரூபாய் பெறுமதியான 200 கிலோ ஹெரோயின் மீட்கப்பட்டிருக்கிறது. மாறுவில துடுவாவ பிரதேசத்தில் 200 கிலோகிராம் நிறையுடைய ஐஸ் ரக போதைப்பொருளும் ஹெரோயின் போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் 4 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. அதனுடைய மொத்த பெறுமதி 300 கோடி ரூபாய் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதேபோல் சிறைச்சாலைகளில் 2,000 கைதிகளுக்கு கொரோனா தொற்றாம். நாட்டின் சிறைச்சாலைகளில் இதுவரை 2,000 மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. கொழும்பு மாநகருக்குள் பாரிய அவதானம் தேவை. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்து. முழு நாட்டிலும் உள்ள மொத்த தொற்றாளர்களில் 30% அதிகமானோர் கொழும்பு மாநகர சபை குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ளதால் இங்கு பாரிய அவதானம் காணப்படுவதாக அரச மருத்துவ அதிகார சங்கம் தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. இவைதான் நேயர்களை நாங்கள் இன்று 3 பத்திரிகைகளின் முற்பக்க செய்திகளாக முக்கியமாக பார்த்திருந்தோம். தொடர்ந்து உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். விளம்பரப் பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் விடுபட்ட ஒரு செய்தியோடு உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். நாங்கள் இல்லை என்ற ஒரு செய்தி முற்பக்கத்திலே காணப்படுகிறது. அதாவது 6 சிறைகளில் இருந்து கைதிகள் இயக்கச்சியை தனிமைப்படுத்தப்பட்டனர். அந்த செய்தி 3 பத்திரிகைகளிலும் முற்பக்கத்திலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ந்து 2 பக்கத்திலே செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்பரப்பிற்குள் பிற நாட்டவர்கள் மீன்பிடியில் ஈடுபடுவதை தடுக்க நடவடிக்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உறுதியாக தெரிவித்திருக்கிறார். இலங்கை கடற்பரப்புக்குள் பிற நாட்டவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகத்தான் அவர் சொல்லியிருப்பதை பிரதமர் சொல்லியிருப்பதாக நாங்கள் அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. குறுகிய காலத்தில் 379.53 மில்லியன் செலவில் கலமிடிய மீன்பிடி துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்டது. இலங்கை அரசியல் வரலாற்றில் பல பிரதான கட்சிகள் ஆட்சி அதிகாரம் செலுத்தியுள்ளன. ஆட்சியில் இருந்து அனைத்து அரசாங்கங்களும் கலமிடிய மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளன. நாட்டில் தற்போது 22 மீன்பிடி துறைமுகங்கள் உள்ளன. தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் மீன்பிடி தொழில் கைத்தொழில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கடற்சார் கைத்தொழில்துறை மேம்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவாக காணப்பட்டாலும் பிற நாடுகளில் இருந்து மீன் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இதற்கு பல்வேறு காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. இலங்கை கடற்பரப்பில் பிற நாட்டவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவது முக்கிய காரணம். இதனை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடல் வளங்களை பாதுகாக்க அரசாங்கம் சிறந்த திட்டம் வகுத்துள்ளது. விவசாயத்துறைக்கு மீன்பிடி கைத்தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மீன்பிடி கிராமங்கள் பல அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளன. மொரட்டுவ ஹமாந்தோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான மீன்பிடி கிராமங்களில் வாழும் மீனவர்களுக்கு நிரந்தர வீடுகள் வழங்கப்பட்டுள்ளது. 30 வருட கால யுத்தத்தினால் வடக்கு மக்களின் பிரதான வாழ்வாதாரமான மீன்பிடி கைத்தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது வடக்கில் மீன்பிடி கைத்தொழில் மேம்படுத்தப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சொல்லியிருக்கின்றார் என்ற செய்தி இங்கே காணப்படுகிறது. அதேபோல் ரூபாய் 120 கோடி பெறுமதியான போதைப் பொருட்களுடன் 4 சந்தேக நபர்கள் கைது. மாறுவில பகுதியில் சம்பவம். அந்த செய்தி நாங்கள் பார்த்திருந்தோம் திருக்குறள் பத்திரிகையில். அதேபோல் கொரோனா தொற்றால் வெள்ளையைச் சேர்ந்தவர் கனடாவில் உயிரிழந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் வல்வெட்டுத்துறையைச் சேர்ந்த ஒருவர் கனடா மோன்ட்ரியலில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளார். அவருடைய வயது 54 என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மன்னார் மாந்தை மேற்கு பகுதியில் அதிகளவான கால்நடைகள் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றன என்று துயரமான ஒரு செய்தி காணப்படுகிறது. புரவி புயலால் பெய்த கடும் மழை காரணமாக மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பெரிய மடு குளப்பகுதியில் மேய்ச்சலுக்கு சென்ற அதிகளவான கால்நடைகள் பலியாகியுள்ளதுடன் அதிகளவான கால்நடைகள் காணாமலும் போயுள்ளது என்ற கவலையான செய்தி ஒன்று காணப்படுகிறது. நான் நினைக்கின்றேன் அதிகமான மாடுகள் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாம். அதே நேரத்தில் ஏனைய காணாமல் போன மீடுகளை மீட்கும் பணியில் கடற்படை மற்றும் மாவட்ட பிரதேச செயலகங்கள் ஈடுபட்டு வருவதாக ஒரு செய்தி காணப்படுகிறது.
அதேபோல் மற்றொரு செய்தியாக நாங்கள் மூன்றாம் பக்கத்திலே பாடசாலை நடவடிக்கைகள் தொடர்பாக யாழ் வலய கல்வி பணிப்பாளரின் அறிவுறுத்தல் என்று சொல்லப்படுகிற செய்தி. பாடசாலைகள் இன்று திங்கட்கிழமை நடைபெறுவது தொடர்பில் விசேட அறிவித்தல்கள் எதுவும் விடுக்கப்படவில்லை எனின் கீழ் குறிப்பிடப்படும் அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு யாழ்ப்பாணம் கல்வி வலயத்திற்குட்பட்ட சகல் அதிபர்களுக்கும் யாழ் வலய கல்வி பணிப்பாளர் எஸ் சந்திரராஜா அறிவித்துள்ளாராம். COVID-19 மற்றும் புயல் வெள்ள அனர்த்தங்கள் தொடர்பில் பொருத்தமான நடவடிக்கைகளை அந்தந்த பாடசாலை அதிபர்கள், பாடசாலை மற்ற சுகாதார செயற்பாட்டு குழு மற்றும் பாடசாலை மற்ற அனர்த்த முகாமைத்துவ குழு ஆகியவற்றின் ஊடாக பொருத்தமான முறையில் அணுகி நடவடிக்கை எடுக்க முடியும் என்றவாறு சொல்லப்படுகின்ற விடயங்கள் இங்கே காணப்படுகிறது. அதேபோல் கழனி சபர்ஸ்கந்த பிரதேசத்தில் விகாரி ஒன்றுக்கு தானம் வழங்கிய நபர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதான ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் கைதிகளின் பாதுகாப்பை அரசே உறுதிப்படுத்த வேண்டும் என்ற செய்தி. மகர சிறைச்சாலையில் கைதிகள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவரின் தலைமையில் ஆணைக்குழு ஒன்றை அமைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். கைதிகள் அவருடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற செய்தி காணப்படுகிறது. தமிழ் மக்களுக்கு அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளனவாம். தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டில் அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளன என்று மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தி நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேன்ன ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் தொடர்ந்து நான்காம் பக்க செய்திகள். 1000 ஏமாற்றாதே தொழிற்சங்கம் போராட்டம், இது மலையக சம்பந்தமான செய்தி. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள உயர்வு விடயத்தில் அரசு தொழிலாளர்களை ஏமாற்ற வேண்டாம் என கூறி ஹட்டனில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. JVP-யின் தொழிற்சங்கமான அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தினால் இந்த போராட்டம் நேற்று ஹட்டன் நகர மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் முன்னெடுக்கப்பட்டதாக பதாதை இயங்கிய போராட்டக்காரர்களோடு அந்த புகைப்படம் பிரசுரிக்கப்பட்ட செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். மனித உரிமை மீறப்படும் நாட்டுக்கு சுற்றுலா பயணிகள் எவ்வாறு வருவார்கள், இந்த கேள்வியை யார் கேட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். COVID-19 காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கும் சுற்றுலாத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு அரசாங்கத்திடம் எந்த நிவாரணமும் இல்லை. மகர சிறைச்சாலை கலவரமும் சுற்றுலாத்துறைக்கு பாதிப்பாகும் என மனுஷ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு கூறியுள்ளார். எனவே இலங்கைக்கு வருவதற்கு சுற்றுலா பயணிகள் பயப்படுகிறார்கள் என்ற வகையில் அந்த கருத்து காணப்படுகிறது. மகர சிறைச்சாலை அமைதியின்மை, 116 பேர் வாக்கு மூலம். மகர சிறைச்சாலையில் கடந்த வாரம் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் 116 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது என்ற செய்தி காணப்படுகிறது. அதேபோல் வாழைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் நேற்று முன்தினம் வரையாக காலை பகுதியில் 415 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் தேவராஜ முதலி ஸ்டீஃப் சஞ்சீவ் தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள ஹட்டன் நோட்டன் பிரிட்ஜ் தண்டுக்கல் தோட்டத்தில் நேற்று முன்தினம் 16 பேருக்கு கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளதாம் என்ற செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மற்றொரு செய்தியாக, சுற்றாளர்துறை அமைச்சின் செயலாளராக விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜே சிங்கவை நியமிப்பதற்கு உயர் பதவிகளுக்கான பாராளுமன்ற குழு அனுமதி வழங்கியுள்ளதாம். எனவே அனில் ஜே சிங்க சுற்றாளர்துறை அமைச்சின் செயலாளராக விசேட வைத்திய நிபுணராக கடமையாற்றியவர் செயற்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் பதவியிலிருந்து விலகும் நேரம் ட்ரம்ப் விடுத்துள்ள ஒரு உத்தரவாம். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விடுத்த உத்தரவை அடுத்து ஜனவரி மாதம் 15 தேதிக்குள் சோமாலியா நாட்டிலிருந்து அமெரிக்க படைகளை திரும்ப பெறுவதாக பென்டகன் அறிவித்துள்ளது என்ற செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து ஆறுமுக நாவலரின் 141வது நிறைவு தினம் என்றொரு செய்தி காணப்படுகிறது. ஈழத்தில் சைவத்தினை வளர்த்த பெரியாரான ஆறுமுக நாவலரின் 141வது நினைவு தினம் நேற்று முன்தினம் வவுனியா பூந்தோட்டத்தில் அமைந்துள்ள அவரது சிலை அடியில் இடம்பெற்றுள்ளது. காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் அமைக்கப்பட்ட குறித்த சிலைக்கு காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் தமிழ் விருட்சம் சமூக ஆர்வலர் அமைப்பின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. இதன்போது காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களுக்கு தமிழ் விருட்சம் சமூக ஆர்வலர் அமைப்பின் ஊடாக தென்னங்கன்றுகளும் புதிய ஆடைகளும் வழங்கப்பட்டன. ஆறுமுக நாவலருடைய நினைவேந்தல் யாழ்ப்பாணத்தில் நடைபெறவில்லை போல இருக்கிறது, வவுனியாவில் தான் நடைபெற்றிருக்கிறது என்ற விடயம் சொல்லப்படுகிறது. 141வது நினைவு தினம். எனவே ஆறுமுக நாவலர் சைவத்திற்கும் தமிழுக்கும் அரும்பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல விடயம். 5 மாதங்களுக்குள் காணி வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டதை தொடர்ந்து கைவிடப்பட்டது போராட்டம். நாங்கள் இந்த செய்தியை பார்த்திருந்தோம். போலீஸார் எல்லாம் அந்த பதாதைகளை எல்லாம் கொட்டில்கள் அமைத்தவர்களுடைய அவர்களையும் உடனே கிளம்புமாறு சொல்லியிருந்தார்கள். பதாதைகளை அகற்றியிருந்தார்கள் போலீஸார். அந்த செய்தி தான் இந்த செய்தி. காணி வழங்குவது தொடர்பான முறையான நடவடிக்கைகளுக்காக பிரதேச செயலர் 5 மாத அவகாசம் வழங்கியதால் போராட்டம் கைவிடப்பட்டதாக போராட்டக்காரர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
மன்னார்கள் விவசாய செய்கையை பாதுகாக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறதாம். அதே போல பசுமையான யாழ் மூன்றாம் கட்டம் ஆரம்பம். பசுமையான யாழ் எனும் துணைப்பொருளில் விதை அனைத்தும் விருட்சமை இளைஞரணி முன்னெடுத்து வரும் மரம் நடும் சீர்திட்டத்தின் மூன்றாம் கட்டம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் வரலாற்று பிரசித்தி பெற்ற கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்திற்கு அருகில் ஆரம்பமாகப்பட்டது என்ற செய்தி புகைப்படத்தோடு அவர்களுடைய காட்சிப்படுத்தப்பட்ட பதாகையோடு இங்கே காணக்கூடியதாக உள்ளது. அதேபோல் வீடு உடைத்து திருடப்பட்டிருக்கிறது. வீடு உடைத்து உள்நுழைந்த திருடர்கள் அங்கிருந்த சங்கிலி காப்பு தோடு பணம் மற்றும் காணி உறுதி பத்திரம் உள்ளிட்ட பொருட்களை திருடிச் சென்றுள்ளதாக நெல்லியடி போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை 1 மணியளவில் கருவட்டி சாமியன் அரசடி பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த வீட்டில் 80-70 வயதுடைய 2 வயது மாதுக்கள் இருந்த நிலையில் அவர்களுக்கு தெரியாமல் உள்நுழைந்த திருடர்கள் மேற்படி பொருட்களையும் அத்துடன் காணி உறுதி பத்திரங்களையும் திருடிச் சென்றுள்ளனர். இவ்விடயம் தொடர்பாக நெல்லியடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து கொரோனாவால் 370 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுண்டிக்குளம் பகுதியில் கசிப்புடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளாராம். 5 வருடத்தில் சுற்றுலாத்துறையால் $10 பில்லியன், இதுவே எமது இலக்கு என்கின்றாலாம் பிரசன்ன ரணதுங்க. சுற்றுலாத்துறையின் மூலம் 2025 ஆண்டாகும் போது தேசிய வருமானத்திற்கு $10 பில்லியன்களை இணைத்துக் கொள்வதே அரசாங்கத்தின் இலக்கு என்று சொல்லியிருக்கின்றார் பிரசன்ன ரணதுங்க. அரசு பேருந்து சேவையில் ஏற்படும் மாற்றம் என்ற தலைப்பில் செய்தியொன்று. பேருந்து பயணங்களின் போது இன்று முதல் 2 பேருந்துகளை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் தில்லும் அமனுகம தெரிவித்துள்ளார். விசேடமாக பாடசாலை நேரங்களில் மற்றும் அலுவலக நேரங்களில் குறித்த முறையில் 2 பேருந்துகளை ஈடுபடுத்த போக்குவரத்து அதிகார சபைக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பயணிகளை இருக்கையில் மாத்திரமே அழைத்துச் செல்வதற்கு கடந்த தினம் பேருந்து பயண கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. எனினும் சில வீதிகளில் அதிகமான பயணிகள் ஏற்றிச் செல்லப்படுவதாக தொடர்ந்து முறைப்பாடுகள் கிடைக்கின்றன. நாம் எழுத்து மூலம் அறிவித்துள்ளோம். அவ்வாறு செயல்படும் பேருந்துகள் பொறுப்பேற்கப்பட்டு தனிமைப்படுத்த நடைமுறைக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் ஒவ்வொரு பேருந்து பயணங்களின் போதும் 2 பேருந்துகளை ஈடுபடுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மற்றொரு செய்தியாக நாங்கள் 8ஆம் பக்கத்திலேயே பார்க்கக்கூடிய செய்தி, பாதுகாப்பு கருதி அதிகாரிகளினால் வேறு இடத்திற்கு நகர்த்தப்பட்ட கால்நடைகள். கிளிநொச்சி கனகாம்பிகை குளக்கட்டில் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த மாடுகள் வேறு இடத்திற்கு நகர்த்தப்பட்டுள்ளனவாம். வெள்ளிடரிலிருந்து பாதுகாப்புக்காக சிதைவடைந்த வீதிகளை சீர் செய்ய கோரிக்கை. பவுனியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற காப்பட் வீதிகள் அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தில் சேதமடைந்த பல வீதிகள் உள்வாங்கப்படவில்லை. இதுகுறித்து குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு செய்து சேதமடைந்த வீதிகளுக்கு முன்னுரிமை வழங்கி அதனை சீரமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று சாந்த சோலை கிராம அமைப்பு மக்கள் கூறியுள்ளனராம். திருத்தப்பட வேண்டிய வீதிகள் இருக்க தேவையில்லாத வீதிகள் திருத்தப்படுவதாக அவர்கள் விசனம் தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல் மதுரை கடத்தல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சட்டவிரோதமான முறையில் கடத்தி செல்லப்படவிருந்த மதுரை பலகைகளை வவுனியா குருமன்காடு பகுதியில் நேற்று முன்தினம் புளியங்குளம் விசேட அதிரடிப்படையினர் முறியடித்துள்ளதாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் தலைமன்னாரில் கரை ஒதுங்கியது அமுத விஜய் ஸ்டபானி படகு. தலைமன்னார் பேர்கடற்பிடப்பில் மூழ்கிய நிலையில் கரையொதுங்கிய கண்ணாடு இலை படகு ஒன்று நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை மீனவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டாம் திச வேண்டுகோள். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியாவிற்கு கொடுத்து அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் தயாராகியுள்ளதாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அந்த தவறை செய்ய வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திச அத்தநாயக்க சபையில் தெரிவித்ததாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக வெளிநாடுகளில் சிக்கி தவித்த மேலும் 298 இலங்கையர்கள் நாடு திரும்பியுள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் சுகாதார விதிமுறைகளை மீறி போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 30 பேருந்துகளின் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்துள்ளதாக பயணிகள் போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் தில்லும் அமனுகம தெரிவித்துள்ளார். நாடு பூராகவும் இவ்வாறான சுற்றுவளைப்புகளை கடுமையாக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இவ்வாறு சுகாதார விதிமுறைகளை மீறும் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மாதவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதேபோல் மற்றொரு செய்தியாக, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இருந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஸாகிர் மௌலானா ராஜினாமா செய்துள்ளதாக முஸ்லீம் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. மற்றும் முற்பக செய்திகளாக நாங்கள் பார்த்தால், 10ஆம் பக்கத்திலே
வெளிநாட்டு செய்திகள் பக்கம் ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். சீனாவில் விஷவாயு தாக்கி 18 பேர் பலியாக இருக்கிறார்கள். சீனாவின் நிலக்கரி சுரங்கத்தில் விஷவாயு தாக்கி 18 தொழிலாளர்கள் பரிதாபகரமாக சுருண்டு விழுந்து உயிரிழந்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. கொரோனா தொற்று முடிவுக்கு வருவதை நம் கண்முன்னே காணலாம். உலக சுகாதார நிறுவன தலைவர் நம்பிக்கை ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கிறது. கொரோனா வைரஸ் பெருந்தொற்று முடிவுக்கு வருவதை உலகம் கனவு காண தொடங்கலாம் என உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதனோம் கூறியுள்ளார். நன்றி, மிக ஆறுதலாக இருக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. அதேபோல் ரஷ்யாவில் ஸ்புட்னிக் 5 தடுப்பூசி விநியோகம் ஆரம்பமானதாம். ரஷ்ய தலைநகர் மஸ்கோவில் கொரோனா தடுப்பூசி மருந்தான ஸ்புட்னிக் 5 என்ற தடுப்பூசி விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி காணப்படுகிறது. அதேபோல் ஃபொன்சேகா ஜனாதிபதியாக இருந்தால், சரத் ஃபொன்சேகா ஜனாதிபதியாக இருந்தால் தமிழரின் நிலை அதோ கதிதான். நேற்றும் அந்த செய்தியை பார்த்திருந்தோம். செல்வம் அடைக்கலநாதன் வெள்ளி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நேற்றும் விஷயத்தை தெரிவித்திருந்தார். காரணம், சரத் ஃபொன்சேகா சொன்ன கருத்து, புரேவி புயல் மாவீரர் நாளன்று 21 தேதி கார்த்திகை மாதம் வந்திருந்தால் தான் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்ற விடயத்தை பகிர்ந்திருந்தார். அதனுடைய செய்தியாகத்தான் பதிலடி வழங்கும் வகையில் அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் விடுதலை உணர்வையும் கொண்ட கொள்கையையும் எவராலும் அழித்துவிட முடியாது. சரத் வீரசேகரவிற்கு பதிலடி கொடுத்தாராம் மாவை சீனாதராஜா. விடுதலை புலிகளை அழித்ததை போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் இல்லாதொழிக்க வேண்டும் என்ற சரத் வீரசேகரவின் கருத்து மிக மோசமான சர்வாதிகார இராணுவ மய சிந்தனையின் வெளிப்பாடாகும் என தமிழரசு கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சீனாதராஜா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காட்டமான பதிலாக இருக்கிறது. அதேபோல் மாணவர்களே போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் என்ற செய்தி. பாடசாலைகளுக்கு அருகில் மாணவர்கள் வீதியை கடப்பதால் கொழும்பு உள்ளிட்ட சில நகரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பெருந்தெருக்கல் அமைச்சர் ஜான்ஸ் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளதாக செய்தி காணப்படுகிறது. அதேபோல் நேற்று பார்த்திருந்தோம், குரங்குகள் சிலது இறந்ததாக கண்டி நகருக்கு அருகில். அங்கே அவைக்கு கொரோனா பரிசோதனை இருக்கா என்பதை PCR மூலமாக பரிசோதித்தார்கள். குரங்குகளுக்கு கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதியாக இருக்கிறது. சிங்களவர்களுக்கு எதிராக உரையாற்றும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற வர தடை விதிக்க வேண்டும். நான் அறிந்தவரையில் சிங்களவர்களுக்கு எதிராக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் பெரிதாக உரையாற்றவில்லை. மாறாகத்தான் நடக்கிறது என்ற விடயத்தை நான் உணர்கிறேன். என்ன தெரியவில்லை, பார்க்கலாம். சிங்களவர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை வெளிப்படுத்தும் முறைகளை நிகழ்த்தும் தமிழ் அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்திற்கு வருவதை தடை செய்ய வேண்டும் என சரத் வீரசேகர், ஓகே இவர் தான் சரத் வீரசேகர் சொல்லியிருக்கிறார். நம்ம இவர் எதிராகத்தான் சொல்வது வளமை பல செய்திகளை அந்த வகையில் சொல்லியிருக்கிறார். நான் பொதுவாக உண்மையாக பார்க்க போனால் அவர்கள் தான் எங்களை அதிகமாக எங்களுக்கு எதிராக பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள் என்பது மக்கள் சொல்லிக் கொள்கிற விடயம். தொடர்ந்து 12 வகை செய்திகளை பார்க்கலாம். கட்டுக்கடங்காத தொற்றாளர்கள் கட்டுப்படுத்துவது கடினம், அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை என்ற செய்தி. நாட்டில் பல மாவட்டங்களில் கட்டுக்கடங்காத வகையில் கொரோனா தொற்றாளர்கள் அதிகரித்துள்ளனர். இவ்வாறான நிலைமை நீடித்தால் கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமான விடயம் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வைத்தியர் ஹரித் அழுத்தமகை எச்சரித்துள்ளார் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. அதேபோல் முன்னாள் அமைச்சர் DP ஏக்கநாயக்கு தனது 61 வயதில் காலமாக இருக்கின்றார். கடந்த 2010 ஆண்டு பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு ஏக்கநாயக்க பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். கலாச்சாரம் மற்றும் கலைத்துறை அமைச்சராக இவர் கடமையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய 67 வயதில் காலமானதாக அந்த செய்தி காணப்படுகிறது. 12 பக்கத்திலே விளம்பரி பத்திரிகையில். அதேபோல் பழமை வாய்ந்த ஆலயத்தின் அம்மன் சிலை திருட்டு போயிருக்கிறது. திருகோணமலை சீரநுவர போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தங்கநகர் ஸ்ரீ நாகக்கண்ணி அம்மன் ஆலயத்தில் வழிபட்டு வந்த கருமாரி அம்மன் சிலை கோவில் கூரையின் ஓடுகளை பிரித்து உள்நுழைந்தவர்களால் திருடப்பட்டுள்ளதாக ஆலய பரிபாலன சபையினரால் சீரநுவர போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் காப்பத்தில் மதுபானங்களுக்கு வைப்பு கட்டணம் மறவிட தீர்மானமாம். கால்போத்தில் மதுபானங்களுக்கு வைப்பு கட்டணம் மறுவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அத்தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் முன்வராத பட்சத்தில் கட்டாயமாக கால்போத்தலை தடை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுவதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் பெயிலியகோட மேகஹபத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் நேற்று கட்டுப்பாடுகளை மீறி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை பாரபட்சமின்றி வழங்கப்படும் என்கின்றார் இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ. அதேபோல் பக்கங்களிலே நாங்கள் பார்க்கின்ற தொடர்ச்சியான செய்திகள்.
தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளை மீறியவர்கள் 45 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கொரோனா வைரஸ் அச்சநிலைமை காரணமாக வேயாங்குட பொருளாதார மத்திய நிலையம் மூடப்பட்டுள்ளதான ஒரு செய்தி. அதேபோல் நாளாந்த நூற்றுக்கணக்கானோர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுகின்றார்களாம். அதிகரிக்கின்ற வாகன விபத்துகளினால் பாதிக்கப்படும் நூற்றுக்கணக்கானோர் நாளாந்தும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுவதாக வைத்தியசாலையின் சிரேஷ்ட தாதி அதிகாரி புஷ்பா ரம்யானி தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. வலம்புறையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தங்குமிடம் கொடுத்தும் உண்டி கொடுத்தும் உதவுங்கள். அதாவது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்குவதற்கு இடமும் உண்பதற்கு உணவும் கொடுத்து உதவுமாறு சொல்லப்படுகின்ற ஒரு ஆசிரியர் தலையங்கமாக காணப்படுகிறது. மாவட்ட அரசாங்க அதிபரால் 19 மில்லியன் ரூபாய் அரசாங்கத்திடம் கூறப்பட்ட போதும் 10 மில்லியன் ரூபாய் 9 மில்லியன் ரூபாய் தான் வழங்கப்பட்டது என்ற விடையை மீட்டு பகிரப்பட்டது. அதில் 3 மில்லியன் ரூபாய் சமைத்த உணவுகளை வழங்குவதற்கும் 7 மில்லியன் ரூபாய் உலருணவு வழங்குவதற்கும் பயன்படுத்துமாறு சொல்லப்பட்டதாம். ஆனால் அது போதாத நிலையில் இருப்பதாக மாவட்ட செயலர் சொல்லியிருப்பதாக நாங்கள் நேற்று ஒரு செய்தியை பார்த்திருந்தோம். அவ்வாறான நிலையில் நாங்களே எங்களுக்கான உதவியை செய்ய வேண்டும் என்றொரு வகையில் இந்த ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. தங்குமிடமும் உணவும் கொடுத்து உதவுங்கள் என்ற செய்தி. அதேபோல் புரேவி சூறாவளியினால் ஏற்பட்டுள்ள சேத விவரங்களை திரட்டுமாறு யாழ் அரசு அதிபர் பிரதேச செயலர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் என்ற செய்தி காணப்படுகிறது. அதேபோல் வெள்ள அனர்த்தம் 75,000 பேர் யாழ்ப்பாணத்தில் பாதிப்பு என்ற செய்தியோடு இறுதிப்பக்கத்தில் 20-ஆம் பக்கத்தில் விளம்புரையின் செய்தி. சிக்கல் ஏற்பட்டுள்ள பகுதிகளில் ஊரடங்கு அமல்படுத்தாவிட்டால் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாது, அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை என்றொரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் கிளிநொச்சியில் கடும் மழையாம். கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்று பிற்பகல் பெய்த கனத்த மழை காரணமாக பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதான ஒரு செய்தி காணக்கூடியதாக உள்ளது. அதேபோல் உதயன் பத்திரிகையினுடைய உட்பக செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய உட்பக செய்திகளில் முக்கியமான செய்திகள் பல இருக்கின்றன. எனவே நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நேரத்தை நெருங்கியிருப்பதால் அபாயம் தவிர்ப்போம் என்கின்ற தலைப்பிலான உதயன் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பதிவாக இருக்கிறது. அபாயம் தவிர்ப்போம் என்று சொல்லி அதேபோல் தினக்குழு பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்தையும் நாங்கள் பார்த்துவிட்டு இன்றைய பார்வை நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றோம். பார்க்கலாம் தினக்குழு பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம். இயற்கை பேரிடர் தொடர்ந்து விழிப்புணர்வு அவசியம். எனவே 3 பத்திரிகைகளிலும் ஆசிரியர் தலையங்கம் என்று நாங்கள் எதிர்நோக்குகின்ற இயற்கை நிறுத்தம் சம்பந்தமான செய்தியாக காணப்படுகிறது. எனவே இன்றைய நாளிலும் எங்களுடைய இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு செய்திகளை பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்த எங்களுடைய நேயர்களுக்கும் எனமான நன்றிகள். இதன் மூலமாக உங்களுக்கு நாட்டு நடப்புகளும் அரசியல் அறிவும் கிடைத்திருக்கும் ஓரளவு என்ற நம்பிக்கையோடு மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். எச்சரிக்கையாக இருங்கள், விழிப்பாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரையில் அன்பு கலந்த வணக்கங்களோடு என்றும் உங்கள் பிரசாத். வணக்கம் நேயர்களே.